ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யகிருபா சேனல். இன்றைக்கி ஈஸ்ட் இல்லாமல் ஈஸியாக வீட்லேயே எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் செய்கிறதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து ஈஸ்ட் சேர்க்காமல் நம்ம நான் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. அதனால் இது ரெண்டும் கண்டிப்பாக போடணும். அடுத்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஒரு 3/4 கப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதாவது டீஸ்பூனில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்தது இதில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு எப்படி ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் ஷேப்பை மட்டும் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நல்லா சாஃப்டான நானுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக பட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நானே சுட்டு முடிச்சுட்டு கூட அதில் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறப்ப அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நான் போட்டுட்ருக்கப்பயே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன். நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா நான் போடுறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. நான் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.